ஹாய் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னே சொல்லலாம். ஸோ ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக்கு பலது வந்து செம மியூசிக் போட்டிருக்காரு. அது வந்து நிறைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டர் பீரியடில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த டைம் கொண்டாடலையோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பல பாட்டு வந்து இப்போது இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் எனக்கு தோணுன அவருடைய மெலோடி வெர்ஷனில் எனக்கு மூணு பாட்டு வந்து ரொம்ப நான் வந்து என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்கிற பாட்டு. எனக்கு பிடிச்ச மூணு பாட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த பாட்டில் சில வரிகள் கேட்டுட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பாட்டெல்லாம் நீங்கள் போய் யூடியூப்லேயோ வேறு எங்கேயாவது வாட்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த மாதிரி லெஜெண்டரி சாங்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சின்ன தாயவள் தந்தராதே பாலாரே முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தாள் கணீர் கணீர் வாய்ஸ். அப்புறம் அந்த அப்படியே மேல போயிட்டு கீழே இறங்குது வேகம் பூத்ததே மோகம் வந்தது. அதில் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிவி பிரகாஷ் வந்து எப்பயிலிருந்து அவர் வந்து போடுறாருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா வெயில் தான். ஸோ அந்த வெயில் படத்துலேருந்து நம்ம ஒரு பாட்டு இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ 2006 வந்து அவர் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமானோட சிக்கு புக்கு ரயிலையில் அந்த சைல்டு வெர்ஷனில் வர ஃபஸ்ட்டு வரிகள் வந்து அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ அவரும் ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி தான். ஸோ ஏஆர் ரகுமானுக்கு ரிலேட்டிவ் தான் எல்லாமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வரிசையில் ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து வர அவர் வந்து ரொம்ப யங்கான ஏஜ்லேயே அவர் வந்து நல்ல அதாவது அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ சில படங்கள் சொல்கிறேன் பாருங்களேன், சில பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ வெயில் படம் அதில் ரொம்பவும் முக்கியம். பொல்லாதவன் மூவியில் மூணு சாங் அவர் வந்து பண்ணியிருக்காரு தனுஷோடைய பொல்லாதவன். ஸோ தனுஷும் அவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவனோ ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை பற்றி நம்ம ஒரு தனி டாப்பிக்கே பேசலாம். மாதவனும் சங்கீதாவோட படம், அதில் வந்து டைட்டில் சாங் அவர் பண்ணியிருக்காரு. அது தவிர குசேலன், ஆனந்த தாண்டவம், ஆடு கலம், அதுக்கப்புறம் அங்காடி தெரு, நான் அவள், அது வேற என்ன படம் வந்து பாட்டு வந்து அதிக சூப்பராக இருக்கிறது வந்து இந்த முப்பொழுதும் உன் கற்பனைகள், அது அதுக்கப்புறம் தெய்வ திருமகள், இரும்புக்கோட்டை, ஆயிரத்தில் ஒருவன் வந்து 2009-10 வந்த படம். அந்த படத்தில் வந்து பாட்டு உங்களுக்கு தெரியும். இவர் செல்வராகவனோட மூவி. ஸோ அந்த மாதிரி பலதற்கு அவர் வந்து இன்னுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவருடைய நடிப்பு வருஷனும் நம்ம பார்த்துட்டோம். அவர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த மாதிரி படமும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவர் பல பரிமாணம் காமிச்சிட்ருக்கார் இப்போ. ஸோ மியூசிக் டைரக்டர்னு அவர் செம்ம பாட்டு போடுறவர், ஏன் வந்து நடிக்க வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் ஃபஸ்ட்டு தோணிச்சு. நீங்கள் நல்லா மியூசிக் போடுற ஆளாச்சே, நீங்கள் எதுக்கு நடிக்காது? நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி மியூசிக் போடுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா நம்ம அவரை வந்து நல்லா நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ அது வந்து சொல்லிட்டு நம்மளோட லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போறிய படம் வந்து அவருடைய முதல் படம் வெயில். உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே அங்கம் கரையுதே வெட்கம் உடையுதே முத்தம் தொடருதே சொக்கித்தானே போகிறேனே நானோ கொஞ்சம் நாளா. இதில் ஒரு சரணம் வருது. அம்புலியில் நனைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியுது இரவு ஏழு கடல் தாண்டித்தான் ஏழு மலை தாண்டித்தான் என் கருத்த மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சியா கூட்டி சாமி பார்த்து கும்பிடும் போது நீதானே நெஞ்சில் இருக்க. சோ இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து வேற லெவலுக்கு பாடியிருப்பாங்க.
யார் பாடியிருக்காங்க, ஸ்ரேயா கோஷல் அண்ட் சங்கர் மகாதேவன், வேற லெவல் சிங்கர்ஸ். ஸோ ஜிவி பிரகாஷ் என்ன மாதிரி ஒரு மெலடி கொடுத்துருக்காருன்னா, அந்த பாட்டு செம்ம ஹிட்டு தான் இல்லையா? ஸோ மேபி அந்த பேர் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலையோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து குமிஞ்சிருக்கணும், ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிதா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே கேள்விக்குறி தான். என்ன மாதிரி ஒரு மியூசிக் இதில் போட்டிருக்காரு, ரெண்டிஷன் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டு இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் இல்லைன்னா, நீங்கள் ஜிவி பிரகாஷ்னா இந்த பாட்டுலாம் நமக்கு மனசில் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு சாங்கு. ஸோ இந்த பாட்டு வந்து அவங்கள மாதிரிலாம் நம்மளால் பாட முடியாது, நிறைய தப்பு இருக்கும், ஐம் சாரி. பட் வந்து இந்த பாட்டை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டு வரி என்னால் முடிஞ்சதை நான் பாடி காமிக்கிறான்னு பாடுறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ரெண்டு லெஜெண்டரி சாங் இருக்கு, நீங்கள் என்னதுன்னு உங்கள் மனசுக்குள்ள அப்படியே போட்டுட்டே இருங்க, நம்ம ரெண்டாவது பாட்டுக்குள்ளே போயிடலாம். உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் உடையாடித்தான் ஜென்மம் தீரும், உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும், உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை, பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னவேனோ, நெருப்போடு வெந்தே மன்னாவே. ஸோ இந்த பாட்டு தான் செகண்ட் பாட்டு நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போதே மழையாவேன் ஓ, உன் அன்பில் கண்ணீர் துளியாவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்காடி தெரு. ஸோ அஞ்சலியோடைய முதல் படம் அந்த ஹீரோவும், அந்த ஹீரோ அதுக்கப்புறம் பெருசாக வரல படத்துக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல் தான் ஃபீமேல் வாய்ஸு, அதுக்கப்புறம் ஹரிச்சரன் நரேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் இந்த ஒரு ரெண்டிஷனும் எப்படி இருக்கும்ல இந்த பாட்டு, அந்த டைமில் இல்லை இந்த பாட்டு வரும்போது இந்த ரிப்பீட் மோடில் நம்ம கேட்டுகிட்டே இருந்திருப்போம். உன் பேரை சொல்லும் போது, ஏன்னா அங்காடி தெருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க் பண்ண ஒரு மூவி, இந்த மாதிரி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ற ஒரு அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு என்ன நடக்கும் அந்த ரியாலிட்டியில கொண்டு வந்த ஒரு மூவியில ஒரு அருமையான ஒரு மெலோடியை வந்து இங்க கொடுத்துருப்பாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸை. சூப்பரா அதோட பிக்சரைசேஷனா இருக்கட்டும், பாட்டோடைய வரிகள்ல இருந்து அதோட மியூசிக் ரெண்டிஷனும், இந்த பாட்டுமே ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஸோ இந்த பாட்டு உங்களோட லிஸ்ட்டில் இருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பல பாட்டுகள் இருக்கும், அதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் அதை கூட நெக்ஸ்ட் வாட்டி ஹைலைட் பண்ணி பேசி அதில் ரெண்டு வரி கூட நம்ம பாடலாம். ஸோ இந்த உன் பேரை சொல்லும் போதே இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டு இது வந்து, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு மெலோடியுமே வந்து ரொமான்ஸ் மெலோடி. ஸோ ஒரு ஆண் பெண் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்குள்ள ரொமான்ஸ் பாட்டு மாதிரி தான், உருகுதே மருகுதேவாக இருக்கட்டும், உன் பேரே சொல்லும் போதே இருக்கட்டும். இப்போ இது வந்து ஒரு அம்மா குழந்தைக்குள்ள ஒரு பாட்டு, அதுவும் வந்து கேட்டிங்கனாலே கண்ணில் வந்து அகெயின் நமக்கு வந்து இமோஷனலாக நிறைய ஃபீலிங் வரக்கூடிய ஒரு அருமையான பாட்டு. முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தாள், ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே, இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே, கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ துரும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அப்பா இந்த பாட்டு வந்து வேற லெவலுக்கு பாடியிருப்பாங்க. ப்ளஸ் மியூசிக் பாருங்கள் எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த கணீர் கணீர் வாய்ஸு, அப்புறம் அந்த அப்படியே மேலே போயிட்டு கீழே இறங்குது, முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தாள்
ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. அந்த மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்கெல்லாம் அருமையாக அதை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. எப்படி போட்டிருக்காரு இந்த பாட்டும் அந்த சிச்சுவேஷன், அந்த சாங், அந்த படத்தில் வர சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு வந்து, அந்த அம்மா வந்து எப்படி அந்த பையனை வந்து லவ் பண்ணுறாங்க, அவரோட குழந்தைய வந்து எப்படிலாம் அவங்க வந்து அப்படியே, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இடுப்புலேருந்து கீழே இறக்கியே விடாமல் அவங்க வந்து வளர்த்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த ஹீரோவுடைய கேரக்டர் தானே இந்த குழந்தை வந்து. ஸோ எப்படி வளர்த்தாங்கன்றதுக்கு வந்து ஒரு பாட்டிலே நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த படத்தில். முப்பொழுதும் உன் கற்பனைகள் படம், ஸோ வேற லெவலுக்கு இருக்கும் இந்த இதுவும். ஸோ பாடகர் பார்த்தீங்கன்னா சித்தாரான் கொடுத்துருக்காங்க. தாமரையோட வரிகள் வேற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுலயும் சில வரி பாத்தீங்கன்னா, என்னை விட்டு இரண்டு எட்டு தள்ளி போனால் தவிக்கிறேன், மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். சோ என்னை விட்டு இரண்டு எட்டு நீ தள்ளி போனால் தவிக்கிறேன், மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன்றதெல்லாம் எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு மீனிங்ஃபுல்லான வரிகள் அவங்க தாமரை எழுதியிருக்காங்க பாருங்க. அதுவும் அந்த பிக்சரைசேஷன்ல அந்த அம்மாவும் அந்த குழந்தை அந்த நடிச்சிருப்பாங்களே, அவங்க வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அவங்க செம்மையாக அவங்களோட கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இந்த மாதிரி லெஜண்டரி சாங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏன் மறந்து அவர் ஏன் இன்னும் செலிப்ரேட் பண்ணல, அதாவது செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவரோட ஹிட்ஸ் இருக்குது, நம்ம வந்து மொத்தமாக அவரை மறந்துட்டோம்னு சொல்ல, பட் அவரை வந்து இன்னும் கொண்டாடணும் அப்படிங்கிறதும், அவர் நிறைய பாட்டு வந்து அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நெக்ஸ்ட் பார்க்குறேன். தேங்க்ஸ் அண்ட்